ஏன் நடக்காது? 7 கோடி பேர் திரும்புவார்களா? 7 கோடி பேர்லாம் வர வேண்டியதில்லை. மக்கள் தொகையில் 15 விழுக்காடு நம்முடைய லட்சியத்தை ஆதரித்தால் போதும். களத்துக்கு வர்றவங்க 15% கூட வேண்டியதில்லை, 2% களத்துக்கு வந்தா போதும். இப்படித்தான் ஒவ்வொரு நாட்டிலும் புரட்சி நடந்திருக்கு. 15% 1 கோடி 5 லட்சம், 1 கோடி பேர் நம்ம கருத்தை ஏத்தா போதுங்க. தமிழ்நாட்டில் எதுக்கு பிரமிச்சு போய் திகைச்சு போறீங்க? மற்றதெல்லாம் சாதாரண மக்கள், அவங்க எல்லாம் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் நமக்கு எதிராக வருவான் அந்த மக்கள்லயே. அவன் நம்மளுக்கு கூட சிறுபான்மை, அவனுக்குரிய பேதம் இருக்காது. ஒரு பெரிய நீண்ட ரயில் 1 கிலோமீட்டர் இருக்கு, அதுக்கு என்ன அதை இழுத்துக்கிட்டு போறது? அது ஒரு இன்ஜின், ஒரு எந்திரம். அது எத்தனை அடி நீளம்? 50-60 அடி நீளம் இருக்குமா? அவ்வளவுதானே. அது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வண்டியை இழுத்துக்கிட்டு போகுது. அப்படிப்பட்ட படையாக அணிவகுப்பாக இளைஞர்கள் வர வேண்டும், லட்சியத்தோடு பெரியவர்கள் வர வேண்டும். அந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த இன்ஜின் தனியா ஓடக்கூடாது, மதிப்பு இல்ல. மக்களை இழுத்துக்கிட்டு போகணும், வண்டியை இழுத்துக்கிட்டு போகணும், அப்பதான் இன்ஜினுக்கு மதிப்பு. இன்ஜின் இல்லை என்றால் மக்கள் உட்கார்ந்துக்க பெட்டி நிலையத்திலேயே கிடக்கும், எங்கேயும் போவாது. இரண்டும் முக்கியம். அப்படிப்பட்ட இளைஞர்கள் உருவாகி வருகிறார்கள், அவர்கள் எல்லா ஆற்றலும் பொருந்தியவர்கள் என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக இந்த பட தயாரிப்பு நமக்கு காட்டியிருக்கிறது. இளைஞர்களே, ஆண்களும் பெண்களுமாக உள்ள இளைஞர்களே, தமிழின பிள்ளைகளே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். லட்சிய தீபத்தை ஏந்துங்கள், தமிழ் தேசியம் என்ற லட்சிய தீபத்தை ஏந்துங்கள். கடந்த கால சாதனைகளில் இருந்து வீரம் பெறுங்கள், கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் பெறுங்கள். நாம் சிறந்த லட்சியத்தை உருவாக்கி போகும் பொழுது வாழ்க என்பார்களோ ஒழிக என்பார்களோ என்ற தயக்கம் வேண்டாம். மாலைகள் போடுவார்களோ கல்லால் அடிப்பார்களோ என்ற மயக்கம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். லட்சிய தீபத்தை ஏற்றிக்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும், முன்னேறி செல்ல வேண்டும். நாம் லட்சியத்தை அடைவோம். அந்த உணர்ச்சியை இந்த படம் நமக்கு உண்டாக்குகிறது என்று தெரிவித்து